ஹலோ பரிஸ், இன்றைக்கான வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே சம்மர் சீசனில் வந்து நிறைய பேருக்கு வந்து எக்ஸசைஸ் பண்ணுறதே சுத்தமாக பிடிக்காது. ஏன்னா எக்ஸசைஸ் பண்ணும்போது ஸ்வெட்டிங் நிறைய ஆகும், அந்த ஸ்வெட் மூலயமா வாட்டர் லாஸ் ஆகும். இதனால் பயிற்சிகள் செஞ்சுட்டு இருக்கும்போது பாதியிலே டயர்ட் ஆகும் அப்படின்னு பயந்துட்டே நிறைய பேர் வந்து ஜிம்முக்கு வரமாட்டாங்க சம்மர் சீசனில். ஆனால் சம்மர் சீசனில் வந்து நம்ம டயர்டாகாமல் பயிற்சிகள் செய்யணும்னா என்னென்னலாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்ப்போம். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் வந்து புதுசாக வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. பாயிண்ட் நம்பர் ஒன்று என்ன பார்த்தீங்கன்னா, இந்த சம்மர் சீசனில் குறைந்தபட்சம் ஒரு நாளைக்கு 3-4 லிட்டர்ஸ் வாட்டர் வந்து நீங்கள் குடிச்சாகணும். அதிகபட்சம் வந்து 5-6 லிட்டர்ஸ் வாட்டர் வந்து குடிச்சாகணும். அதுலேயும் நீங்கள் ஜிம்மில் தீவிரமாக பயிற்சி செய்கிற ஒரு நபராக இருந்தால் அந்த 5-6 லிட்டர் வாட்டர் வந்து கம்பல்சரி நீங்கள் குடிச்சாகணும். ஏன்னா இந்த 5-6 லிட்டர் வாட்டர் நீங்கள் குடிக்கிறதுனால ஜிம்மில் உங்களுக்கு ஏற்படுற டீஹைட்ரேஷனுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. இது பாயிண்ட் நம்பர் ஒன். பாயிண்ட் நம்பர் டூ என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த சம்மர் சீசனில் உங்கள் டயட்டில் நீங்கள் முக்கியமாக சேர்த்துக்க வேண்டியது வந்து வாட்டர் மெலன், கோகோனட் வாட்டர், குக்கும்பர், இந்த மாதிரி பாடியை கூலிங்காக வச்சுக்கிற ஃபுட் வந்து நீங்கள் சம்மர் சீசனில் உங்கள் டயட்டில் கண்டிப்பாக சேர்த்துக்காகணும். இன்னும் சொல்லப்போனால் இந்த சம்மர் முடிகிற வரைக்குமே இதெல்லாம் வந்து நீங்கள் டெய்லியும் சாப்பிட்லாம். பாயிண்ட் நம்பர் த்ரீ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணும்போது ஒரு எக்ஸசைஸ் வந்து 4 செட் செய்வீங்க. ஆனால் இது வந்து சம்மர் சீசன் அப்படின்றதுனால நீங்கள் எல்லா பயிற்சிக்கும் வந்து 4 செட் செய்யணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. இந்த சம்மர் சீசனில் வந்து நீங்கள் வந்து பயிற்சிகள் வந்து 3 செட் செஞ்சால் போதும். ஆனால் இந்த 3 செட்டு நீங்கள் எப்படி செய்கிறீங்க அப்படின்றது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த 3 செட்டு வந்து 10-12 ரெப் ரேஞ்சில் வர மாதிரி லைட், மீடியம் அண்ட் ஹெவி. முதல் செட் வந்து எப்பயுமே லைட்டாக இருக்கணும், ஆனால் 10-12 ரெப் ரேஞ்ச் இருக்கணும். ரெண்டாவது செட்டில் வந்து மீடியம் வெயிட் போட்டு அதே 10-12 ரெப் ரேஞ்ச் செய்யணும். மூணாவது செட் வந்து ஹெவி, இதுலேயும் வந்து 10-12 ரெப் ரேஞ்ச் இருக்கணும். இந்த மாதிரி இந்த சம்மர் டைமில் வந்து நீங்கள் ஒரு செட் வந்து கம்மி பண்ணிக்கலாம். ஆனால் இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த லைட், மீடியம் அண்ட் ஹெவி இந்த மாதிரி வந்து நீங்கள் செஞ்சீங்கனாலே உங்கள் மசில் மாஸ் வந்து நல்லா மெயின்டைன் ஆகும். ப்ளஸ் இதோட உங்கள் டயட் வந்து எப்பயுமே பேலன்ஸ்டாக இருக்கும். டயட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். டயட் பேலன்ஸ்டாக இருந்தால் தான் நீங்கள் எந்த பயிற்சிகள் செஞ்சாலுமே வந்து உங்களுக்கு ரிசல்ட் வரும். நாலாவது பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே விண்டர் சீசனில் வந்து நமக்கு அதிகப்படியான டயர்ட்னஸ் வரதுக்கு சான்ஸ் இருக்காது. அதனால் நீங்கள் ஈவினிங் ஒர்க் அவுட் பண்ணுற ஒரு பர்சனாக இருந்தால் உங்களுக்கு ஆஃப்டர்நூன் ஸ்லீப் வந்து தேவைப்படாது. ஆனால் இந்த சம்மர் சீசனில் வந்து நமக்கு அதிகப்படியாக டயர்ட் ஆகும். நீங்கள் ஈவினிங் பயிற்சி செய்கிற ஒரு நபராக இருந்தால் மதியானம் குறைஞ்சது 1 ஹவராவது நீங்கள் வந்து தூங்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் பயிற்சி செஞ்சீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து டயர்ட்னஸ் ஆகாமல் பயிற்சிகள் செய்ய முடியும். ஸோ இவ்வளோ தான் கைஸ் இந்த வீடியோவில் நான் சொல்லணும்னு நினச்சிந்த விஷயம். கண்டிப்பாக இந்த பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் அதை நிறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் ஒரு சில நண்பர்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டேன் ஆனால் என் நோட்டிஃபிகேஷனே வரல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் பார்த்தாது, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஒரு 3 ஆப்ஷன் கேட்கும். அதில் ஃபஸ்ட் இருக்க ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா தான் நான் அடுத்தடுத்து அப்லோட் பண்ணுற வீடியோட நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு வரும். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபிட்னஸ் ஃபேக்டர் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் பார்க்குறேன். ஐ எம் யுவர் பட்டி ஆகாஷ்.